அப்ப அந்த வீடு பாலடைஞ்சு போன வீடு, ஊருக்குள்ளேயே வந்து அதை வந்து பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு எதேச்சியா நான் என்னுடைய குடும்ப சூழல் காரணமா அந்த வீட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து வாங்கினேன். வந்து கூரைகளை வந்து கூம்பு சைஸில் அமைக்கணும். ஏன்னா எல்லா மதத்தினுடைய கோயில்களை பார்த்தீங்கனாலும் இந்த கூம்பு சைஸில் இருக்குது. நம்ம கும்பிடுறதும் இப்படி கையை கூப்பி தான் கும்பிடுவோம், அதில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால தான் எல்லா மதத்துக்காரரும் தங்களோட கோயிலும் உயரமாக கூம்பு வடிவத்தில் நம்ம குடியிருக்கிற இடத்த வந்து மிக பாதுகாப்பாக இயற்கையிலிருந்து மற்ற பகைவர்களோட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னோட இருப்பிடத்தை ரொம்ப அருமையாக அமைச்சிக்குது. பழமையடைஞ்சு போயிருந்த கோயில்களையெல்லாம் எடுத்துட்டு புதுமையாக வாஸ்து பிரகாரம் சிறப்பாக கட்டியிருக்கிறோம். இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கோயில்களும் நித்திய பூஜை, சிறப்பான எல்லா விழா நாட்கள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டு இருக்குது. கார் இருக்குது, பங்களா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போலித்தனமான ஒரு நாகரிகத்தில் நம்ம அன்றாட ஏராளமான பேர் நம்ம இருக்கிறமே ஒழிய இவ்வளவு பேர்லையும் இருக்கிற சமுதாயத்தில் 75 பேர் தினமும் மருந்து சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணர், அது இல்லாம ஒரு பாரம்பரிய வைத்தியர் கூட, வாங்க நம்ம அவர் போய் பாத்துரலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடு கட்டும் போது என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வாஸ்து தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய அந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம், ஐயாவை பாத்துரலாமுங்களா? வாங்க ஐயா. வணக்கம்ங்க. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க உடல் நலமுடன். என் பேர் விவேகானந்தன், சுப்பேகோணன்புதூர் சேர்ந்தவங்க. நான் வந்து ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவன். அதாவது எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் எல்லாருமே வந்து மருத்துவர்கள், மருத்துவ பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்கள். வாஸ்து அப்படிங்கிறத பற்றி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல்காரர் வந்து கேட்டதன் பேரில் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புகள் மட்டும் கொடுக்குறேன். அது உங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே, பொதுமக்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வீட்டுக்கும் அது உபயோகமாகும். இந்த வாஸ்து மூலம் இந்த சமுதாயத்தை நல்ல சிறப்பான ஒரு சமுதாயமாக, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சந்தோஷமாக குழந்தைகுட்டியோட நல்ல வைப்ரேஷனோட நல்ல வளமோட வாழலாம்ங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். 2000 அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாஸ்து சொல்லி கொடுத்த குரு ஸ்ரீ முருகபுவதி அவர்களை வணங்கி இந்த வாஸ்து பத்தி உங்களுக்கு சில குறிப்புகள் சொல்றேன். நான் 2000 நான் இப்ப நீங்க பார்த்த அந்த வீட்டுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை நான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விலைக்கு வாங்கினேன். அப்ப அந்த வீடு பாலடைஞ்சு போன வீடு, ஊருக்குள்ளேயே வந்து அதை வந்து பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு எதேச்சியா நான் என்னுடைய குடும்ப சூழல் காரணமா அந்த வீட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து வாங்கினேன். அப்ப ஊருக்குள்ள எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பேய் வீட்டை போய் வாங்கியிருக்கிறாரே விவேகானந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஆனா யாரும் என்ன வந்து கேட்கல. அதுக்கு பின்னாடி நம்ம வாஸ்து பாத்திரலாம், வாஸ்து நிபுணர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் முருகபூதியை கூட்டிகிட்டு வந்தோம். அவர் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதன் பிரகாரம் இந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். மிக சிறப்பாக நாங்கள் வந்தோம். நேரத்தில் நான் சொசைட்டியில் வேலையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு பொதுமக்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து ஜோசிகார் வந்தார், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் எங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அவர் ஞாயிற்றுக்கிழமை நாள் வர சொல்லுவேன். அவரோட சேர்ந்து இந்த சுப்பேவனம் முதல்ல பல வீடுகளை பார்த்தோம். சில திருத்தங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த திருத்தங்கள் எல்லாம் செஞ்சோன்னா அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல சுபிச்சமாக இருந்தாங்க. அப்போ நான் ஓ இதில் எதுவும் நல்ல ஒரு விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி போட்டு நானும் அவர் சொன்ன குறிப்புகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு 6 நான் தூங்குற போதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் வந்து என்னோட மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து அந்த வீட்டில் தலவாசல் எங்கே இருக்குது, கிணறு எங்கே இருக்குது, செப்டிக் டேங்க் எங்கே இருக்குது, இந்த மாதிரி சமையல் அறை இருக்கிற இடம், அவங்க தூங்குற இடம், இந்த மாதிரி பல இடங்களையுமே மனக்கண்ணுக்குள்ள கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, குணநலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் என்னக்குள்ளேயே ஒரு ஆய்வை மேற்கொண்ட 6 கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருக்கிற எல்லா
வீடுகளோ, அதே மாதிரி இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வாழக்கொம்பு, நாகூர், பூச்சனாரி, தாத்தாராவத்தன்புதூர், அப்புறம் நான் வெளியே எங்கெல்லாம் போகிறனோ அந்த இடத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் என்னோட மனக்கண்ணில் அந்த கண்ணோட்டத்திலேயே வாஸ்து கண்ணோட்டத்திலேயே பார்க்குற போது எனக்கு அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைச்சிது. அப்போது ஒரு சிறப்பான வீட்டை அமைச்சிட்டோம்னா வாஸ்து பிரகாரம் அமைச்சிட்டால் நல்லா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அதை வந்து நான் கண்கூட கண்டு அதன் பின்னாடி நானும் வந்து வாஸ்து பார்க்கறதுக்கு ஆரம்பித்து என்னோட குருநாதரும் நீங்களும் தாராளமாக செய்யலாம், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பக்குவமாக நிறைய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வாஸ்து பார்க்கறதுக்கு நீங்கள் தாராளமாக போகலான்னு சொன்னால அப்பப்போ எனக்கு தேவையான போது அவர்கிட்ட இருக்கிற சந்தேகங்களை கேட்டால் உடனே அவர் எனக்கு பதிலும் சொல்லுவார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நான் அந்த பழைய வீட்டை எடுத்துட்டு சிறப்பாக ஒரு வீடு கட்டணும், நம்மளுக்கு 20 வருஷமாக அந்த வாஸ்துக்குள்ளே இருக்கிறோம், அப்போ வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வித்தியாசமாக நீங்கள் பார்த்த அந்த வீட்டை நான் இப்போ சமீபத்தில் தான் கட்டணும், 3 வருஷம்தான் ஆச்சு. இந்த வீட்டினோட அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தொட்டிக்கட்டு வீடு, நடுவில் வந்து மழை நீர் உள்ளுக்குள்ளே வரும், அதே மாதிரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த மழை நீரை வந்து சேமித்து ஃபில்டர் பண்ணி கீழே ஒரு 13,000 லிட்டருக்கு ஒரு தொட்டி போட்டுக்கிற அந்த தொட்டியில் போய் சேரும். வருஷம் பூரா நாங்கள் குடிக்கிறது, குளிக்கிறது, சமைக்கிறது எல்லாமே இந்த மழை நீர் தான். மழை நீர் வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து மழை நீர் தான், சுத்தமான நீர் மழை நீர். அந்த மழை நீரை நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தோம்னாலே நம்மளுக்கு வந்து எந்த நோய்களும் அணுகாது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மழை நீரைத்தான் வள்ளுவன் அமிர்தம்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த மழை நீரை வந்து நம்ம குடிக்கிறதுனால எந்த நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இந்த வீட்டை அமைச்சு அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து வருஷம் பூரா நாங்கள் அதில் தான் வந்து குளிக்கிறோம், குடிக்கிறோம், சமைக்கிறோம், எல்லாமே அது தான். அதனால் அந்த அமைப்பு இப்படி. அதே மாதிரி வாஸ்துக்கு இந்த வீட்டை அமைச்சிருக்கிறேன். இந்த வீட்டை அமைச்ச பின்னாடி எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்குது. என்னோடய பொண்ணுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு. கிடைக்காத ஒரு சூழலில் ஒரு 5 வருஷம் போராடின பின்னாடி கூட வேலை கிடைக்கல. ஆனால் இந்த வீடை கட்டி ஒரு 10-15 நாட்கள்லேயே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்ட் கிடச்சிது. அதே மாதிரி என் பையனுக்கு நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடச்சிது. நான் இப்போ சிறப்பாக சந்தோஷமாக எல்லா தர்மமான முறையில் சம்பாதிச்ச காசோட சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த வீடு தான். இந்த வீடு வந்து வாஸ்துக்கு அமைஞ்சிருக்கிற காரணத்தினால தான் எனக்கு இந்த சந்தோஷங்கள் எல்லாம் கிடைச்சி நான் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு போய் வாஸ்து சொல்லி அவர்களோட சாதனைகளெல்லாம் செஞ்சு அவங்களும் சிறப்பாக இருக்கும்படி நான் இந்த 20 வருஷமாக இந்த வாஸ்துவை செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் நீங்களும் வந்து வாஸ்து முறைப்படி வீடுகளை அமைச்சிக்கணும். வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சோம்னாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மனிதனுடைய போக்கும் அவங்களுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நெறியும் ஏதோ வந்து நாகரிகத்தில் ரொம்ப நம்ம உயர்ந்து போயிட்டோம், கார் இருக்குது, பங்களா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போலித்தனமான ஒரு நாகரிகத்தில் நம்ம அன்றாட ஏராளமான பேர் நம்ம இருக்கிறமே ஒழிய இவ்வளவு பேர்லையும் இருக்கிற சமுதாயத்தில் 75 பேர் தினமும் மருந்து சாப்பிடாமல் இருக்கிறதில்ல. ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு வீடுகள் இருக்குது அப்படின்னா அந்த வீடுகளோட ஒரு வீதிகளில் எங்கனையாச்சும் ஒரு பக்கம் ஒரு அலோபதி ஆஸ்பத்திரி இருக்குத்தான் செய்யுது. அப்படி எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி, தினமும் மனிதனுங்க அங்கே சாரசாரையாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இருப்பிடத்தை சரியாக அமைச்சிக்காததும், நம்மளுடைய உணவுகளை சரியாக உண்காததும், சரியான முறையில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தூக்கம் இந்த மாதிரி வந்து ஓய்வுகளை எடுத்துக்காமையும் எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம இதுக்கெல்லாம் ஆள்படுறோம். அப்போ ஒரு வீட்டை வந்து இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிறது வந்து ஒரு வேத வாக்கு. அப்போ நம்ம வீட்டை சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியா நடக்கும். இந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தினோட அடிப்படையில தான் இருக்குது. மனிதன் மட்டும் இப்படின்னு இல்லை, சாதாரண எல்லா உயிரினங்களும் தான் இருக்க வேண்டிய சயனஸ்தானம், அதாவது தான் பொழுதோடு போய் தூங்குற இடம், குடியிருக்கிற இடத்த வந்து மிக பாதுகாப்பா இயற்கையிலிருந்து மற்ற பகைவர்கள் ஒற்றட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னோட இருப்பிடத்தை ரொம்ப அருமையா அமைச்சுக்குது. மனிதனும் அப்படி அமைச்சுக்கலாம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே ஒரு குருவி வந்து மேலே கூடு வச்சு இந்த 10 நாளை வந்து அது அங்கங்கே உட்காரும், நாங்களுக்கு இருப்போம், அது ஏதாவது தொந்தரவு பண்ணுறோமான்னு எல்லாம் ஒரு ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் அது ஒரு கத்தாழை இருக்குது அதனோட வேரில் கொண்டுட்டு வந்து ஒரு கூடு வச்சு முட்டை வச்சு அடக்காத்துட்ருக்குது. அதை கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த இடத்துக்கு பாம்போ பூனையோ மற்றவங்களோ யாரும் போய் அதையே வந்து அணுக முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு பறவை தன்னோட சின்ன அறிவை வச்சு இவ்வளவு அற்புதமாக ஒரு கூட்டை கட்டி தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்காக ஒரு சௌகரியமான இடத்தை தேர்ந்தெடுத்து அது கூடு கட்டுது. மனிதன் அப்படி செய்யறதில்ல, இடம் பத்திலிங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கட்டியா, வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போடுறாங்க. வீட்டுக்குள்ளேன்னா செப்டிக் டேங்க் போட்டு அது மேலேயே வந்து கழிவறை கட்டுறது, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து வாட்டர் டேங்க் போடுறது, இந்த மாதிரியான பெரிய பெரிய தப்புகளை எல்லாம் பண்ணுறாங்க. இந்த பஞ்சபூத அடிப்படையில் வீட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன அறைகள் அமைக்கிறது, சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடியதை எந்தெந்த இடத்துல வச்சு உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக அக்னி மூலைனா அக்னி மூலையில் தான் நம்ம சமைக்கணும், கன்னி மூலைனா கன்னி மூலையில் தான் அந்த வீட்டினோட எஜமானர் படுக்கணும், வாய் மூலைனா கழிவறை வச்சுக்கிறதுக்கு, அதை உரம்புறக்கார இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா தங்குறதுக்கான அறைகளை அமைச்சுக்கணும். ஈசானியத்திலிங்கன்னா ஈசானியத்தில் வந்து ஒரு கூடம், அதாவது வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு, அப்புறம் நம்ம உட்காந்து பேசுறதுக்கு. நான் முன்ன என்னோட வீட்டினோட ஈசானியத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்ட விட்டுன்னு சொல்கிறார், திண்ணை, அந்த காலத்தில் திண்ணைன்னு சொல்லுவாங்க. அது வந்த உடனே ஏதோ உட்காந்து பேசிட்டு அப்போவே வெளியே போகிற மாதிரி. இந்த மாதிரியான அமைப்புகளோட சரியாக ஒரு வீட்டை அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு வீடும் இயற்கையோட சேர்ந்து வாஸ்துக்கு இருக்கிற வீடா இருந்தா அந்த ஊரே சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஊர்கள் சிறப்பா இருக்கிற போது நாடுகள் சிறப்பா இருக்கும். அந்த நாடு சிறப்பா இருக்கிற போது அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் சந்தோஷமா வாழலாம். அதனால மக்களாகிய நீங்கள் வந்து இந்த வாஸ்துல வந்து ஒரு கவனத்தை செலுத்தி, நம்ம இருக்கிற இடம் சரியா, நம்ம போயிட்டு இருக்கிற போக்கு சரியா அப்படிங்கிறது எல்லாம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணலாம். எங்களை போல வாஸ்து நிபுணர்களோட அறிவுரையை கேட்கலாம். உங்கள் வீடு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு வாஸ்து நிபுணர்களை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9444225368, விவேகானந்தன், சுபே ஒன்னன்புதூர். அதனால் வாஸ்து பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு எங்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நிவர்த்திக்கலாம். இல்லை நேர்லேயே உங்களை வந்து பார்த்து உங்கள் இடத்த வாஸ்துப்படி அமைச்சு கொடுக்க அமைச்சு தர்றேன். 25 வருஷமாக நான் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய இடங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த சுபேவ நண்பதூர்லேயே 6 கோயில்கள் பழமையாக அடைஞ்சு போயிருந்த கோயில்களை எல்லாம் எடுத்துட்டு புதுமையாக வாஸ்து பிரகாரம் சிறப்பாக கட்டியிருக்கிறோம். இந்த ஊருக்குள் இருக்கிற எல்லா கோயில்களும் நித்திய பூஜை, சிறப்பான எல்லா விழா நாட்கள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டுருக்குது. அதனால் வந்து மக்கள் வந்து இதில் ஒரு விழிப்புணர்வோடு, ஏதோ அந்த காலத்திலிருந்து இப்போ அப்போல்லாம் இல்லாமல் புதுசாக வாஸ்து வந்துருச்சு அப்படின்னால யாரும் நினைக்காதீங்க. இது வந்து ரிக்கி அசுர் சாம அதர்வன வேத காலத்திலேயே வந்து வந்து வாஸ்து இருக்குது. ஜோதிடத்தினோட ஒரு பங்கு தான் வாஸ்து. வாஸ்து அப்படிங்கிறது அவசியம் நம்ம இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நான் சொல்கிற மாதிரி நம்ம சிறப்பாக நம்ம வீட்டை அமைச்சு இருந்துட்டோம் அப்படின்னா சிறப்பாக நம்மளோட வாழ்க்கையோடும் குழந்தை குட்டிகளோட நல்ல கல்வி அறிவோடும் கல்வியில் நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறதுக்கும் சரியான வீடு அமையணும், நல்ல மனைவி அமையிறதுக்கும் சரியான வீடு அமையணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சரியான வீடு இருக்கணும், நல்லா நம்ம தூங்கணும் அப்படின்னா அதுக்கும் சரியான சயனஸ்தானத்தோடு அந்த வீட்டை அமைச்சிருக்கணும். அதனால ஜாதகம் ஒரு மனிதனுக்கு ஒத்து வரலினாலும் கூட, அதாவது உயர்ந்து தாழ்ந்து போகும், அதாவது வந்து ஒரு திசை வரும்போது சந்தோஷமா இருக்கலாம், ஒரு திசை வரும்போது சில கஷ்டங்கள் வரும். ஆனால் வீடு அப்படி இல்லை. வீடு வந்து கிரகப்பிரவேசம்னு நம்ம சொல்றோம். கிரகப்பிரவேசம்னா இது 10வது கிரகம் வீடு. இந்த வீடு 10வது கிரகம் சரியா இருந்துச்சுன்னா மற்ற இருக்கிற 9 கிரகங்கள்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் அது இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அகற்றி இவங்களுக்கு ஓரளவு நன்மையை செய்யக்கூடியது இந்த வீடு. அதனால இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வீடும் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா குணநலங்கள், நோய், சில நோய்கள் வர்றதுக்கு அடிப்படையான காரணமே வீடு தான். இந்த காலத்தில் எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தீங்கன்னாலும் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி வருது. இதுக்கு அடிப்படையான காரணம்
ஒரு செப்டிக் டேங்கை போட்டு அது மேலே வந்து கழிவறை கட்டுறது, அதே மாதிரி முன்னாடி இருக்கிற போர்டிகோவில் கொண்டு போய் வாட்டர் டேங்க் போடுறது, தலைவாசல்லையே ஆள்குழாய் கிணறை வந்து நம்ம அமைக்கிறது, இது தப்பான இடங்களில் தலைவாசல் வைக்கிறது, அதே மாதிரி அக்னி மூலையில் வந்து கிழக்கு பார்த்து வீட்டுகளினுடைய வாயில் அமைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுனால கிட்னி கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏராளமாக வருது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டர்ஸ் பில்டிங்குகளெல்லாம் அதிகமாக கிடையாது. அன்னைக்கு கிராமங்களில் இருந்த வீடுகள் எல்லாமே ஓலை வீடுகள், ஓட்டு வீடுகள், இந்த கூம்பு சைஸில் தான் நம்ம வீடுகளை கட்டிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே தட்டையாக தட்டையாக, அதாவது ரூஃப் இந்த மாதிரி நம்ம போட்டு காங்கிரீட்டில் போட்டு இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம். எங்கே பார்த்தாலும் அதிகமாக வந்து நம்மளுடைய கூரைகள் தட்டையாக இருக்கிற காரணத்தினாலேயே நம்மளுக்கு நோயும் நம்மளோட அறிவு குறைபாடுகளும் நிறைய நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடுகளை வந்து நம்ம வந்து மேலே வந்து கூரைகளை வந்து கூம்பு சைஸில் அமைக்கணும். ஏன்னா எல்லா மதத்தினுடைய கோயில்களை பார்த்தீங்கனாலும் இந்த கூம்பு சைஸில் இருக்குது. நம்ம கும்பிடுறதும் இப்படி கையை கூப்பி தான் கும்பிடுவோம், அதில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால தான் எல்லா மதத்துக்காரரும் தங்களோட கோயிலும் உயரமாக கூம்பு வடிவத்தில், நம்ம இந்துக்களில் வந்து நம்ம கலசத்தை வச்சு வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை வாங்கி நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு கொடுத்து சிலையிலிருந்து வணங்குற நம்மளுக்கு கிடச்சி மிச்சம் இருக்கிறத அந்த கொடிக்கம்பத்து வழியாக வெளியேற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து வாஸ்து பிரகாரம் அந்த கோயிலெல்லாம் அமைக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து வாஸ்து விழிப்புணவோடு ஒரு வீட்டை அமைச்சுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதனால் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள் ஐயாவினுடைய பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. வாஸ்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அந்த வாஸ்துனால எவ்வளவு பலன்கள் இருக்குது, எவ்வளவு பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதும் ஐயா சொல்லியிருந்தாரு. நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, பாய்.